இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் டு வின்னர் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸில் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் 1-to-1 ஃபங்க்ஷன் என்னன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டெஃபினேஷன் படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டெஸ்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போது அது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் சேம் இமேஜ் இன் பி. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், ஆரோ டயக்ராம். செட் ஏல ஏபிசிடி, செட் பியில் வந்து 2, 5, 3, 7 அப்படின்னு இருக்க ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. இப்போ ஏயோட இமேஜ் வந்து 2, பியோட இமேஜ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ ஏயும் பியும் அதாவது 2 எலமெண்ட்ஸ், ஏல உள்ள 2 எலமெண்ட்டும் சேம் இமேஜ் வச்சுருக்கு பியில், அதுதான் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற மெனி நிறையது, இங்கே ஒரே இமேஜ் வச்சுருக்கோம், சேம் இமேஜ், அதான் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னென்னா, 2 or more எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் சேம் இமேஜ் இன் பி. இதான் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வின்னர் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.